நான் உங்கள் பாலு பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த கொரோனான்ற ப்ராப்ளத்தினால 8th 9th 10th படிக்கிறோம் எல்லாரையுமே கம்பல்சரி எல்லோரும் வீட்டில் லீவுன்னு கொடுத்துட்டான். ஆல்ரெடி இந்த ஒரு வருஷமாகவே லீவ் குழந்தைங்களை ஃபுல்லாகவே லீவில் தான் இருந்துச்சுங்க. பாதி குழந்தைங்க தான் ஸ்கூல் போச்சு. இப்போ அதையும் கட் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் கொஞ்சம் எல்லா குழந்தைங்களையுமே வீட்டில் தான் போயிருக்குதுங்க முக்கால்வாசி. அதனால் பசங்க வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி அமக்கலம் பண்ணுங்க என்ன மாதிரி அரட்டை அடிக்கணும்னு சொல்லி எவ்வளோ உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. எல்லா தாய்மார்களுக்கும் இருக்க இருக்க அதிகமான இதுதான் இருக்குமே ஒழிய அவங்களுடைய குழந்தைங்களால் இன்னும் இருக்க இருக்க அதிகமான ப்ராப்ளம் நிறையா ஒரு சில குழந்தைங்க ப்ராப்ளம் பண்ணும். ஒரு சில குழந்தைங்கள் என்ன கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஆனால் இதுதான் உங்களுடைய டைம். இதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். ஒன்றுமே நான் குழந்தைங்கிட்ட இதுதான் இன்னும் மேக்ஸிமம் இந்த ஒரு 4-5 மாதத்தில் ஒரு 6 மாதம் வரைக்கும் வீட்டில் தான் இருக்கணும். ஒரு 5-6 மாதம் வரைக்கும் இந்த கொரோனா ப்ராப்ளம் கிளியராக வெளியே வரைக்கும் அதை நம்ம பற்றி வீட்டில் தான் இருக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் அதுங்களுக்கு அதுங்களுடைய விளையாட்டையும் நீங்கள் வெளியே அனுப்புறீங்க ஓகே தானா இல்லைன்னு சொல்ல வரல. அதுங்களோட டைம் முடிஞ்ச என்ன மாதிரியான இது பண்ணலாம், அதுங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அதுக்கு கற்றுக் கொடுத்தலாம், என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் அதுங்களுக்கு கொடுக்கலான்றதை பற்றி யோசனை பண்ணுங்கள். ஒரு சில குழந்தைங்கிட்ட இயற்கையாகவே டிராயிங் வரைகிறது இருக்கும். ஒரு சில குழந்தைங்கிட்ட பேச்சு போட்டிக்கான என்ன திறமை இருக்குன்ற ஒரு குழந்தைங்கிட்ட ஒரு திறமை இருக்கும். அந்த திறமை இந்த ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களில் கம்ப்யூட்டர் அதுங்கிட்ட என்ன இருக்குதோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாமல் இருக்கு அதை கொஞ்சம் ஏன்னா இப்போ இதுங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் ஆனால் சொன்னால் கேட்காது நிறைய வெளியே போக தான் செய்யும் ஓகேங்களா. ஆனாலும் அதை தான் கொஞ்சம் ஒதுக்கிட்டு இதுங்க கிட்ட என்னென்ன இருக்குன்றது நிறைய மூலிகை. இப்போ இப்போதைக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் அதாவது ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டோண்டா அப்படின்ற ஒரு இதை விட இப்போ வீட்டில் இருக்குங்கடான்றது தான் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் இதுங்களுக்கு இதுங்க கிட்ட என்ன வகையான திறமை இருக்குன்றத கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் கண்டுபிடிச்சி அதுங்களை வெளியே எடுத்துகிட்டு வாங்க. அதுங்க வெளியே எடுத்துவது அதுக்கு அதுங்க கொஞ்சம் இதுதான் உங்களோட நேரம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுங்க. இது இந்த நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குங்களோ அந்தளவுக்கு நல்லா குழந்தை கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். பல விஷயங்களை கற்றுக் கொடுங்க. பல விஷயங்கள் பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதை கற்றுக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க கையில் செல்லை கொடுக்காதீங்க. செல்லை நீங்கள் எவ்வளோ கையில் கொடுக்குறீங்க அவ்வளோ குழந்தைங்களுக்கு வந்து கண்ணோட கண்ணில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் ஒன்று. ரெண்டாவது நிறைய குழந்தைங்க இப்போ இந்த டைமில் எனக்கு செல் இருந்தால் தான் நான் படிப்பேன். நான் செல்லு தான் ஏன்னா எங்கள்கிட்ட தான் படிப்பும் கிடையாது. ஏன்னா என் வீட்டில் ஃப்ரீயாக விட்டுட்டாங்கன்றதுனால என்ன பண்ணு செல்லுங்களை தான் வச்சுட்டு அது நோண்டுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும். அதை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா செல்லை எவ்வளோக்கு எவ்வளோ அதுங்க பார்க்குதோ கண்டிப்பாக கண்ணில் இருக்கக்கூடிய பவரை ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட்டாக வந்து அந்த செல்லுடைய எக்ஸ் கதவிச்சு எடுத்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ரொம்ப நேரம் செல்லில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி நீங்கள் செல்லில் அதுங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிச்சுன்னா கூட நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது செல்லில், நல்ல நிறைய நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது செல்லில். அந்த மாதிரி குழந்தைகள்னு நிறைய இருக்குது. அதுங்க பார்க்குறது கிட்ஸ் இந்த மாதிரி தான் பார்க்கும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இதில் எவ்வளோ உலக நடப்புகள் நிறைய குழந்தைங்களுக்கானது நிறைய இருக்குது. அதை கற்றுக்கிறதுக்கு அதை கற்றுக்கிறதுக்கான நேரம் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் நான் இதுதான் உங்களோட நல்ல விஷயங்களை குழந்தைங்களுக்கு எடுத்து நான் பேசும்போது பிடிச்சிருந்துச்சு ஃப்ரீ மைண்ட் சப்ஸ்கிரைப்